முட்டைக்கோசு முழங்கில் முசலுக்கு போறதா எனக்கு போறாங்க அத்தா. ஆனா உன் பையலுக்கு அந்த முசல போட மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கன் மட்டன் எல்லாம் போடுறோம்ல. சிக்கன் மட்டன் எதுக்காமே? என் பிள்ளைக்கு காட கவுதாரி காக்கா எல்லாம் சுட்டு போட்டா தான் பிள்ளைக்கு உடம்பு தரும், நல்லா பாடி போறோம். அதுக்காக காலேஜே நேரம் அடிக்கிறதா? உங்க கேண்டீன் சாப்பாடு அதை விட நாறுதுன்னு எல்லா பிள்ளைகளும் அதை சரி பண்ணி சாமியா சக்தி, இவங்க மூணு பேர் யாரும் தெரியுதா? தெரியும். யுஜிசி ஆபீசர்ஸ், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவங்க மூணு பேரும் என்கொயரி பண்ணிட்டு ஓகே சொல்லிட்டாங்கன்னா இந்த காலேஜுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து கிடைச்சிடும். பசுபதி இன்னும் எத்தனை கோர்ஸ் வேணாலும் ஆரம்பிப்பான். சமையல் பண்றதுலேருந்து சாராயம் காய்ச்சறது எப்படிங்கிறது வரைக்கும் என்ன கோர்ஸா இருந்தா பணம் கொடுத்து சேர்றதுக்கு நம்ம பசங்க தான் தயாரா இருக்காங்க. இல்ல பப்படம் பக்கத்து கிளாஸ்க்கு போயிடலாம். கொஞ்சம் இருங்க. ஹலோ, என்ன பாடம் நடத்துறீங்க? வந்து நல்லா பாடம் நடத்துவேன் சார். இந்த மெர்குரி ரைஸ், மெர்குரி ரைஸா, பாஸ்மதி ரைஸ், பன்னீர் ரைஸ். நீங்க ப்ரொஃபசர் தானே? சொல்லுங்க, உண்மையிலே ப்ரொஃபசரா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அவர் எம்ஏ கோல்ட் மெடலிஸ்ட். சர்டிபிகேட் பாக்கமா? எம்ஏக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் சார் நானும் கேக்குறேன். ஹலோ, கொஞ்சம் சும்மா இருங்க. உண்மையை சொல்லிய ஒரு வருஷமா அலைய விட்டீங்க. 7.5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டீங்க. ஆனா பியூனை கொண்டு வந்து ஒரே நாள்ல ப்ரொஃபசர் ஆக்கி என்ன மாதிரி பேராசிரியர் வர்க்கத்தையே கேவலப்படுத்திட்டீங்களே சார், கேவலப்படுத்திட்டீங்களே. மிஸ்டர் மதன கோபால் சார், வாட் இஸ் திஸ்? தகுதி இல்லாத ஆட்கள் எல்லாம் ப்ரொஃபசர்னு சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? மாணவர்களோட படிப்பெல்லாம் என்ன சார் ஆறுது? இதெல்லாம் சட்டப்படி குற்றம், தெரியல சார். இத பாருங்க, முதல்ல தகுதியான ஆட்களை அப்பாயின்ட் பண்ண பாருங்க, அதுக்கப்புறம் உங்க காலேஜுக்கு டீம் யூனிவர்சிட்டி கொடுக்கறத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். புரியுதுயா? புரியுது புரியுது புரியுது. நீங்க பேசல, அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பதவி பேச வைக்குது. செய்யறேன், அதையும் செய்யறேன். எனக்கு
யுனிவர்சிட்டி அந்தஸ்து தாயா முக்கியம். நீங்க ஸ்டார் அந்தஸ்து வாங்குறதுக்கோ டீம் யுனிவர்சிட்டி அந்தஸ்து வாங்குறதுக்கோ நாங்க கண்டவங்க கிட்ட படுக்கணுமா? பெத்தவங்க எங்களை படிக்கிறதுக்கு மட்டும்தான் அனுப்புறாங்க, கண்டவங்க கிட்ட படுக்கிறதுக்கு இல்ல. டேய் நிறுத்துங்கடி, என்னமோ பெரிய பத்தினி மாதிரி பேசுறீங்க. ஏ பாக்கெட் மணிக்காக படிக்கிற பொண்ணுங்க பசங்க கூட டேட்டிங் போறதுல அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. நிறுத்து, பணத்துக்காக கண்டவங்க கிட்ட பல்ல கட்டுற உன்ன மாதிரி கேவலமான பொண்ணு நாங்க இல்ல. என்னடி சொன்ன? இல்ல சார், இவளுங்க சரிப்பட்டு வர மாட்டாளுங்க. இவளுங்க நம்ம ஆளுங்களை விட்டு தூக்கிட்டு வந்து நல்ல கும 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 குத்துனாதான் நம்ம வழிக்கு வருவாளுங்க. அவசரப்படாதே, பாவம் சின்ன பிள்ளைங்க, படிக்க போற இடத்துல தப்பு தண்டா பண்ணிடாதம்மா, கற்பு போயிடும் கர்ப்பம் ஆயிடும்னு அம்மா சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதான் பிள்ளைங்க பயப்படுறாங்க. நிறுத்தியா, தாய் தகப்பன் சொல்லனா நாங்கள ஊர் கற்புங்கிறது சொல்லி தெரியாத விஷயம் இல்லையா? அது தமிழ்நாட்டு பொண்ணுங்களோட ரத்தத்துல ஊறி போன விஷயம் ஐயா. காலேஜ் உங்க கையில இருக்குங்கிற அதிகாரத்துல என்ன வேணா நீங்க செய்யலாம் நினைக்கிறீங்களா? ஒரு போன் போட்டா போதும், போலீஸ்காரங்க வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. வரும் பணத்துக்காக கல்லூரி பெண்கள் வெபிசாரம் கொட்டை எழுத்துல ஃப்ரண்ட் பேஜ்ல போடுவாங்க வித் கலர் போட்டோ. ஊரே பார்க்கும், உங்க பெத்தவங்களும் பார்ப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? மானம் போயிருச்சது தூக்கில தொங்குவாங்க. என்ன இப்படி வைக்கப்படுற? எனக்கு என்னடா என் காலேஜுக்கு டீம்ட் யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைக்க போகுது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா ஆட்டிச்சு நாவத்துக்குடானே வேணா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஒருவேளை நம்ம காலேஜ் பொண்ணுங்களை விட அந்த காலேஜ் பொண்ணுங்க ரொம்ப அழகா இருப்பாங்களோ? எனக்கு துரோகம் செஞ்ச அந்த யூனிவர்சிட்டி ஆபீசர்ஸ் எங்க இருந்தாலும் சரி, எப்படி கண்டுபிடிச்சு தூக்குங்களா தூக்குங்களா. பணத்தையும் கொடுத்து பொண்ணுங்களையும் கூட்டி கொடுத்தேடா, அப்புறம் ஏன்டா என் காலேஜுக்கு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கொடுக்கல? ஏன் கொடுக்கல? அத பத்தி கேக்கணும். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சுச்சுடா உங்களுக்கு கிட்ட பேர் நாங்களும் ஜெயில போய் கம்பி எண்ணணும். இப்ப சொல்லல, மூணு பேரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். ஏய் நிறுத்துடா,
நான் காத்து கருப்புடா, தப்பு செய்யறவங்களை கொல்றவன்டா, உன்னை கொல்லு வேண்டா. பாத்தியா உங்க ஆளுங்களோட நிலைமைய, இன்னியோட உங்க கதை முடிஞ்சது. உங்க பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு இப்ப ஒருத்த வருவான் பாரு. அண்ணியனா பிதாமகனா? இந்தியன். பாடையில போற வயசுல உங்களுக்கு பொண்ணுங்க கேக்குதா? ஏய், அறுத்துறட்டுமா? லஞ்ச பணத்திலேயே ஊர்ன உடம்ப கூறு போடட்டுமா? குச்சிடா, தீ குச்சி. எங்க பேக்ரவுண்ட் தெரியாம விளையாடுறீங்களா? என்ன பேக்ரவுண்ட்? இதுக்கு மேல ஏதாவது பேசுன கை பேசாத, அருவாதம் பேசும். அரசாங்கம் உங்களை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கு. ஆனா நீங்க பணத்துக்கும் பாட்டிலுக்கும் பொம்பள சுகத்துக்கும் பதவியை வித்துக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க செய்யற வேலைக்கு தான் அரசாங்கம் அதிகமான சம்பளத்தையும் சொகுசான வாழ்க்கையும் கொடுத்துருக்க. அப்புறம் ஏண்டா தப்பு செய்றீங்க? கல்வி தரத்தை ஒசத்தணும், கல்வி தரத்தை ஒசத்தணும்னு அரசாங்கம் கத்துவ கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க ஒரு தப்பான காலேஜுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கொடுத்து கல்வித்துறையே பாதாளத்துல தள்ள பாக்குறீங்க. விட மாட்டேன்டா. கல்லூரிகள் தரமா இருந்தா தானடா கல்வி தரம் உயரும். இத ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எவனோ ஒருத்தன் கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்காக அரசாங்கத்தையும் மக்களையும் ஏமாத்துறீங்களே, உங்களை கொண்டாடுங்க. உங்க லீலைகள் எல்லாத்தையும் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். இத காட்ட வேண்டிய இடத்துல காட்டினா என்ன ஆகும் தெரியும்ல? எங்க வாழ்க்கையே போயிடும். அப்புறம் ஜெயில கம்பீரா எழுதணும். தெரிஞ்சு குச்சி குச்சி சொல்லு.